காலகட்டத்திற்கு தொழில்நுட்ப குழுவை அமைக்க வேண்டும். 25,000 குடும்பங்கள் பயனடைய உதவுமாறு விவசாயிகள் கோரிக்கை. சாக்குப்பை பற்றாக்குறையால் கொள்முதல் பாதிப்பு. ஆயிரக்கணக்கான நெல் மூட்டைகள் தேக்கம். டிஜிபி ராஜேஷ்தாஸ் மீதான பாலியல் புகார் விவகாரம். பெரம்பலூர் எஸ்பி அலுவலகத்தில் சிபிசிஐடி போலீசார் 2 மணி நேர விசாரணை. தேவாரத்தில் பழுதான அரசு பேருந்துகளால் பயணிகள் அவதி. புதிய பேருந்துகளை இயக்க மக்கள் கோரிக்கை. யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர்கள் 2வது நாளாக உண்ணாவிரத போராட்டம். சர்வதேச நீதிமன்றத்தில் இலங்கை அரசை நிறுத்தி தண்டிக்க கோரிக்கை. வன்னியர்களுக்கு 10.5% உள் ஒதுக்கீடு வழங்கியதற்கு எதிராக சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டுள்ளது. புதிய கட்சியை பதிவு செய்ய இனி 7 நாட்கள் போதும் என்றும் தமிழ்நாடு உள்ளிட்ட 5 மாநிலங்களுக்கு மட்டும் இந்த உத்தரவு பொருந்தும் என்றும் இந்திய தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. குஜராத் மாநிலத்தில் உள்ளாட்சி தேர்தல் வாக்கு எண்ணிக்கை நடைபெற்று வரும் நிலையில் பாரதிய ஜனதா அதிக இடங்களை கைப்பற்றியுள்ளது. மக்கள் நீதி மய்யம் கட்சித் தலைவர் கமல்ஹாசன் சென்னை தனியார் மருத்துவமனையிலும், இந்திய கிரிக்கெட் அணியின் தலைமை பயிற்சியாளர் ரவி சாஸ்திரி அகமதாபாத்திலும் கொரோனா தடுப்பூசி போட்டுக் கொண்டனர். பின்னணி குறித்த விவரங்களை வேட்பாளர்கள் மற்றும் அரசியல் கட்சிகள் செய்தித்தாள்களில் வெளியிடுவதை உறுதி செய்ய வேண்டும் என இந்திய தேர்தல் ஆணையம் அறிவுறுத்தியுள்ளது. ஆண்டுக்கான நோபல் பரிசுக்கு அமெரிக்க முன்னாள் அதிபர் டிரம்ப், சூழ்நிலையில் செயற்பாட்டாளர் கிரேட்டா தன்பர்க் உள்ளிட்ட 329 பேர் பரிந்துரை செய்யப்பட்டுள்ளனர். சிங்கப்பூரின் இந்து கோயில்களில் உள்ள தங்க இருப்பு தொடர்ந்து கண்காணிக்கப்படும் என அந்நாட்டின் கலாச்சாரத்துறை அமைச்சர் எட்வின் டோங் உறுதி கூறியுள்ளார். பிரதமர் மோடியை பாராட்டி பேசியதற்காக காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர் குலாம் நபி ஆசாத்தின் உருவப்பொம்மையை எரித்து ஜம்முவில் காங்கிரசார் போராட்டம் நடத்தினர். சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை உயர்வின் எதிரொலியால் அமெரிக்க டாலருக்கு நிகரான ரூபாய் மதிப்பு 8 காசுகள் குறைந்து 73.55 காசாக ஆனது. தமிழக பசுமை இயக்க தலைவர் டாக்டர் ஜீவா என்ற வே ஜீவானந்தம் ஈரோட்டில் அவரது இல்லத்தில் இன்று காலமானார். பிஏபி பாசன திட்டத்தில் பயன்பெறும் விவசாயிகள் சார்பில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி 1 நாள் கவன ஈர்ப்பு உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்றது. ஆனைமலையாறு நல்லாறு திட்டங்களை உடனடியாக நிறைவேற்ற வேண்டும், பாசன அமைப்புகளுக்கான தேர்தல்களை உடனடியாக நடத்த வேண்டும், காண்டூர் கால்வாயில் பிரதான கால்வாய் கிளை கால்வாய் பகுதிகளில் சிதிலமடைந்த பகுதிகளை சீரமைத்து தர வேண்டும், பரம்பிக்குளம் ஆழியாறு திட்டத்திற்கு தொழில்நுட்ப குழுவை அமைக்க வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டம் நடைபெற்றது. பிஏபி பாசன கால்வாயின் மூலம் ஒரு மண்டலத்திற்கு மட்டும் சுமார் 45,000 ஏக்கர் விவசாய நிலங்கள் பயன்பெறும் வகையில் மேற்கூறிய திட்டங்களை நிறைவேற்றும் பட்சத்தில் சுமார் 25,000 விவசாய குடும்பங்கள் பயன்பெறும் என்றும் விவசாயிகள் கூறுகின்றனர்.
திருவாரூர் மாவட்டம் குடவாசல் அருகே நெம்மேலி கிராமத்தில் உள்ள நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் சாக்கு பைகள் பற்றாக்குறை நிலவுவதால் நெல் கொள்முதல் செய்யப்படாமல் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. இதனால் ஆயிரக்கணக்கான நெல் மூட்டைக்கு மேல் தேக்கமடைந்துள்ளன. திருவாரூர் மாவட்டம் குடவாசல் ஒன்றியத்திற்கு உட்பட்ட நெம்மேலி கிராமத்தில் அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையம் செயல்பட்டு வருகிறது. இந்த நெல் கொள்முதல் நிலையம் கடந்த 10 நாட்களுக்கும் மேலாக திறக்கப்படாமல் உள்ளது. நெம்மேலி உள்ளிட்ட அப்பகுதி கிராமங்களில் அறுவடை செய்யப்படும் நெல் கொள்முதல் செய்யப்படாமல் கொள்முதல் நிலைய வளாகத்தில் குவித்து வைக்கப்பட்டுள்ளது. கொள்முதல் செய்யப்படும் நெல்லை மூட்டைகளில் பிடித்து சேமித்து வைக்க போதிய சாக்குகள் இல்லை என்று குற்றம் சாட்டப்படுகிறது. சாக்கு பற்றாக்குறையாலும் கொள்முதல் நிலையம் சரிவர திறக்கப்படாமல் பல நாட்கள் பூட்டியிருப்பதாலும் அறுவடை செய்த நெல்லை கொள்முதல் செய்ய முடியாமல் நெம்மேலி கிராம விவசாயிகள் வேதனை அடைந்துள்ளனர். இதுகுறித்து அதிகாரிகள் விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டுமென அப்பகுதி விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தேனி மாவட்டத்தில் பழுதான அரசு பேருந்துகளால் பயணிகள் பெரும் சிரமத்திற்கு ஆளாகி வருகின்றனர். தேனி மாவட்டம் போடி அருகே உள்ள தேவாரம் போக்குவரத்து பணிமனையிலிருந்து ஏராளமான நகர்ப்புற பேருந்துகளும் தொலைதூர பேருந்துகளும் கலந்து இயக்கப்பட்டு வருகின்றன. இப்பேருந்துகள் பழுதடைந்த நிலையில் பேருந்துகளின் உள்புறம் இருக்கைகள் கிழிந்தும் படிக்கட்டுகள் சேதமடைந்தும் காணப்படுகின்றன. பேருந்திற்கு தேவையான உதிரி பாகங்கள் கூட முறையாக வழங்கப்படவில்லை என்ற குற்றச்சாட்டும் எழுந்துள்ளது. கிராமப்புற பகுதிகளுக்கு இயக்கப்படும் பேருந்துகளின் நிலை மோசமான நிலையில் உள்ளதால் பயணிகள் மிகவும் சிரமம் அடைந்து வருகின்றனர். எனவே பழுதை சீர் செய்யும் அல்லது புதிய பேருந்துகளை இயக்கவும் பயணிகள் மற்றும் பொதுமக்கள் தமிழக அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். இலங்கையை சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி தண்டிக்க வேண்டுமென வலியுறுத்தி யாழ்ப்பாணம் பல்கலைக்கழக மாணவர்கள் நடத்தி வரும் உண்ணாவிரத போராட்டம் 3வது நாளாக நீடித்தது. இலங்கை போரில் இனப்படுகொலையை நடத்தி போர்க்குற்றங்கள் புரிந்ததாகவும் மனித நேயத்திற்கு எதிரான குற்றங்கள் புரிந்தமைக்காகவும் இலங்கை அரசை சர்வதேச நீதிமன்றத்தில் நிறுத்தி தண்டிக்க வேண்டுமென இலங்கையில் இந்த போராட்டம் நடத்தப்பட்டு வருகிறது. யாழ்ப்பாணம் மற்றும் கிழக்கு பல்கலைக்கழக மாணவர்கள் நடத்தி வரும் இந்த போராட்டத்தில் கிளிநொச்சியில் போரின்போது காணாமல் போனவர்களின் உறவினர்களும் கலந்து கொண்டனர். தமிழ் இனத்தின் மீதான இன அழிப்பு தொடராது இருப்பதற்கு தமிழ் மக்களின் நியாயமான கோரிக்கைகளான மரபு வழி தாயகம், சுய நிர்ணய உரிமை, தமிழ் தேசியம் ஆகிய கோரிக்கைகளை அங்கீகரிக்க வேண்டும் என இலங்கையில் மீண்டும் ஆங்காங்கே போராட்டங்கள் நடந்து வருகின்றன என்பது குறிப்பிடத்தக்கதாகும். பெட்ரோல் கூடுனால காய்கறிகள் மார்க்கெட்ல ரேட்டு கூடிடுது. இந்த மாதிரி இருக்கு. இதெல்லாம் கொஞ்சம் இன்க்ரீஸ் குறைஞ்சதுன்னா கொஞ்சம் மக்களுக்கு சௌரியமா கிடைக்கும். இது அவங்க நல்லா கொஞ்சம் இன்பமா வாழ்றதுக்கு வழிவகுக்கும். பொதுமக்கள் தற்போது ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறது பெரிய பிரச்சனை வந்து பெட்ரோல் டீசல் கேஸ் உடைய விலை தான். இதை சென்ட்ரல் கவர்மெண்ட் உடனடியாக நடவடிக்கை எடுக்கலன்னா எல்லா பொருட்களுடைய விலையும் அதிகமாயிரும். மக்கள் எல்லாத்தையும் சகஜமாக எடுத்து பழகிட்டாங்க. பிரச்சனைகள் தீர்க்க வேண்டியது நிறைய இருக்குது. மக்கள் மத்தியில் என்னைக்கு விழிப்புணர்ச்சியோ புரட்சியோ எப்போது வருது அப்போ தான் வந்துட்டு அது வரைக்கும் இது வந்து அப்படியே இதாகிட்டே இருக்கு. இப்போ ஜிஎஸ்டி கொண்டதுக்கு உண்டான பலன்களை மக்கள் அனுபவிக்கவே முடியல. ஜிஎஸ்டி வர்றதுக்கு முன்னாடி 86 ரூபா, ஜிஎஸ்டி வந்ததுக்கப்புறம் 140 ரூபா. இப்போ ஜிஎஸ்டினா என்ன, ஜிஎஸ்டியோட பலன் என்ன? பெட்ரோல் உயர்றதுனால சிறு வியாபாரிகள் வந்து வெளியில் வந்து வியாபாரம் பண்ண முடியாத சூழ்நிலை இருக்குது. எங்களுக்கு கிடைக்கக்கூடிய வருமானம் ஒரு 200 ரூபா 300 ரூபா ஜவுளி வியாபாரம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். நாங்கள் சில்லறை வியாபாரம் அதில் கிடைக்கிறது ஒரு நாளைக்கு 300 ரூபா 200 ரூபா கிடைக்கிறது. நாங்கள் பெட்ரோலுக்கே 200 ரூபா கொடுக்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது. இப்போ பொதுமக்கள் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. அந்த கஷ்டத்துலேருந்து இந்த அரசு என்ன செய்யணும்னு கேட்டாக்கா அவங்களுக்கு தேவையான அத்தியாவசிய தேவையான என்னென்ன கொடுக்கணுமோ அதை கொடுத்தாங்கன்னு சொல்லிச்சாக்கா மக்கள் சிறப்பாக இருப்பாங்க. பிரச்சனை இல்லைன்னு சொல்லுவானா, அவன் சம்பாதிச்சு பண்ணிக்கணும் தெரிஞ்சுக்கணும். இல்லை பிரச்சனை ஏன் சொல்லுவானே, அதெல்லாம் அரசாங்கம் ஒன்றும் செய்ய முடியாது. அவன் கை கால் இருக்க உழைச்சிக்கணும், சம்பாதிச்சு போனால் ஹாப்பியாக இருக்கணும். பொருளாதாரம் கம்மியாக, வரவு கம்மியாக இருக்கு, செலவு கூடுதல் வருது. இதுதான் காரணம். மக்கள் வருத்தப்பட காரணமே இதுதான். பொதுமக்களுடைய பிரச்சனை ஒன்றும் இல்லை. ஒவ்வொரு இதுலேயும் ஒவ்வொரு பிரச்சனை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ரேஷன் கடைக்கு போனால் ரேஷன் கடையில் போய் நின்று அந்த பிரச்சனை இருக்குது. விவசாயிகள் எடுத்துகிட்டு விவசாயிகள் இப்போ எல்லா பக்கமும் போராட்டம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அதுக்கு இன்ன வரைக்கும் எந்த முடிவும் தெரியல. இதை வந்து அரசாங்கம் நம்மளை கூப்பிட்டு நேரடியாகவே அதை கூப்பிட்டு என்ன ஏதுன்னு நல்ல ஒரு முடிவு எடுத்தால் நல்லாயிருக்கும்.
ஏழு மணி நேரத்தில் 195 நாடுகளின் பெயர்கள் தலைநகரங்களின் பெயர்களை பென்சிலின் ஊக்கில் செதுக்கி சாதனை படைத்த கல்லூரி மாணவி திறமையால் கலைப்பொருட்களை உருவாக்கி வரும் வருமானத்தில் கல்வி பயின்று சாதனை. பூந்தமல்லியை அடுத்த வெள்ளவேடு கிராமத்தைச் சேர்ந்தவர் ஸ்னேகா. பட்டப்படிப்பு படித்து வரும் இவர் சில ஆண்டுகளாக பென்சிலில் சிறிய சிறிய கைவினைப் பொருட்களை செய்து வருகிறார். அதில் உலக சாதனை படைக்க வேண்டுமென்ற நோக்கில் பென்சிலின் ஊக்கில் நாடுகளின் பெயர்கள் மற்றும் அந்த நாடுகளின் தலைநகரங்களை செதுக்கும் முயற்சிகளை செய்து வந்தார். இதன் அடிப்படையில் 27 மணி நேரத்தில் 195 நாடுகளின் பெயர்கள் மற்றும் அதன் தலைநகரங்களை 195 பென்சிலில் செதுக்கி சாதனையும் படைத்துள்ளார். இந்த சாதனையை கலாம் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் அமைப்பு அங்கீகாரம் அளித்து அந்த மாணவிக்கு சாதனை படைத்ததற்கான சான்றிதழ்கள் பதக்கம் மற்றும் விருது வழங்கியுள்ளது. மேலும் இதுபோன்ற பென்சிலின் ஊக்குகளில் தேசிய கொடி, கிட்டார், சங்கிலி, சிங்கம், மலேசிய முருகர் உள்ளிட்ட பல்வேறு உருவங்களையும் செதுக்கியுள்ளார். மேலும் அந்த பகுதியைச் சேர்ந்த இளைஞர்கள் சிலர் தங்களின் பெயர்களை பென்சிலின் ஊக்கில் எழுதித்தர வேண்டுமென்றால் அந்த பென்சிலில் பெயர்களை எழுதி அன்பளிப்பாக கொடுப்பது போல் வடிவமைத்து விற்பனையும் செய்து வருகிறார். இதன் மூலம் ஒரு குறிப்பிட்ட தொகையை வருமானமாக ஈட்டும் ஸ்னேகா தன்னுடைய கல்லூரி படிப்புக்கும் கைவினைப் பொருட்கள் செய்வதற்கும் பயன்படுத்தி வருகிறார். இந்த கலையில் மேலும் பல உலக சாதனைகள் மேற்கொள்ள முயற்சி எடுத்து வருவதாக தெரிவிக்கிறார் ஸ்னேகா. புதுக்கோட்டை மாவட்டம் ஆதனக்கோட்டை அருகே கிராமிய முறைப்படி நாட்டுப்புற பாடல்களை பாடியபடியே பாரம்பரியமிக்க மாப்பிள்ளை சம்பா நெல் கதிர்களை பெண் பணியாளர்கள் அறுவடை செய்த நிகழ்வு காண்போரை கவர்ந்தது. கடந்த 25 ஆண்டுகளுக்கு முன்பு வரை கிராமங்களில் நெல் வயல்களில் பெண்கள் வேலை செய்யும் போது உடல்வலி தெரியாமல் இருக்க நாட்டுப்புற பாடல்களை பாடியபடியே அறுவடை பணிகளில் ஈடுபடுவது தொன்று தொட்டு நடைபெற்று வந்த வழக்கமாக இருந்தது. அதன் பிந்தைய காலகட்டத்தில் மெல்ல மெல்ல அந்த மரபு மறைந்து போன நிலையில் தற்போது எஞ்சிய ஏதோ சில கிராமங்களில் இதுபோன்ற நாட்டுப்புற கலை பாடியவாறு பெண்கள் அறுவடை பணிகளில் ஈடுபடுவது நடைபெற்றுத்தான் வருகிறது. அப்படியாகத்தான் புதுக்கோட்டை மாவட்டம் ஆதனக்கோட்டை அருகே உள்ள குப்பையன்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த கோவிந்தராஜ் என்பவர் தனக்கு சொந்தமான 3 ஏக்கர் நெல் வயலில் பாரம்பரிய ரகமான மாப்பிளை சம்பா நெல்லை பயிரிட்டு இருந்தார். கடந்த ஜனவரி மாதம் பெய்த மழையால் பயிர்கள் பாதிக்கப்பட்டிருந்தாலும் எஞ்சிய பயிர்களை பணியாளர்களை கொண்டு அவர் அறுவடை செய்தார். அறுவடை பணியின் போது வேலை செய்து கொண்டிருந்த பெண்கள் பாரம்பரிய முறைப்படி நாட்டுப்புற பாடல்களை அழகிய ராகத்தோடு பாடியவாறே கதிர் அறுத்த காட்சிகளும் அப்போது ஆண் தொழிலாளர்கள் கதிர்கட்டுகளை சுமந்தவாறு சென்ற காட்சிகளும் காண்போரை கவர்ந்தது. நாகை மாவட்டம் வேதாரண்யம் அருகே கோடியக்கரை பகுதியில் சத்யா என்பவரது வீட்டில் பாம்பு ஒன்று புகுந்துள்ளது. இதுகுறித்து கோடியக்கரை வனத்துறையினருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. இதையடுத்து அங்கு வந்த வனத்துறையினர் அந்த வீட்டிலிருந்து ஒரு அட்டை பெட்டிக்குள் பதுங்கியிருந்த சுமார் 5.5 அடி நீளமுள்ள பாம்பை பிடித்து காட்டுப்பகுதியில் விட்டனர். பாலியல் புகாரில் சிக்கியுள்ள சிறப்பு டிஜிபி ராஜஸ்தாஸ் மீது பெண் எஸ்பி அளித்த பாலியல் புகாரின் அடிப்படையில் பெரம்பலூர் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் சிபிசிஐடி அதிகாரி முத்தரசி தலைமையில் 6 பேர் கொண்ட குழுவினர் விசாரணை நடத்தினர்.
சுமார் 2.5 மணி நேரம் நடந்த விசாரணையில் பெண் எஸ்பியை தவிர மற்ற சிலரிடம் சம்பவம் தொடர்பாக கேள்விகள் கேட்டு பதில்களை பதிவு செய்து கொண்டனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் சூலகிரி கோட்டை தெருவைச் சேர்ந்த லட்சுமியின் கணவர் ஞானவேல் கடந்த 2019 வேலைக்காக மலேசியா சென்றிருந்தார். அங்கிருந்த அவர் தனது மனைவியிடம் தான் சிரமத்தில் இருப்பதால் அவசரமாக பணம் அனுப்புமாறு கேட்டுள்ளார். இந்நிலையில் கடந்த சில நாட்களாக அவரை தொடர்பு கொள்ள முடியாததால் தனது கணவரை கண்டுபிடித்து தர நடவடிக்கை எடுக்குமாறு கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திலும் எஸ்பி அலுவலகத்திலும் லட்சுமி மனு அளித்துள்ளார். ஆறாவது கட்டமாக பாம்பன் ரயில் நிலையத்தில் கேர்டர்கள் மாற்றும் பணி நடைபெற்று வருகிறது. 1914 கட்டப்பட்ட பாம்பன் ரயில் பாலம் 107 ஆண்டுகளை கடந்து கடலில் நிலை கொண்டுள்ளது. பாம்பன் பாலத்தை அகலப்பாதையாக மாற்றிய பிறகு முதல் கட்டமாக 2015 28 கேர்டர்கள் என்று அழைக்கப்படும் இரும்பாலான கட்டுமான சட்டத்தை மாற்றியமைக்கும் பணிகள் நடைபெற்றன. இதனைத் தொடர்ந்து கடந்த 5 ஆண்டுகளாக 5 கட்ட பணிகள் முடிவடைந்து மொத்தம் 130 கேர்டர்கள் மாற்றப்பட்டுள்ளன. தற்போது 6ஆம் கட்டமாக புதிய கேர்டர்கள் பொருத்தும் பணி தொடங்கியுள்ளது. 13.3 மீட்டர் நீளம், 2.35 மீட்டர் அகலம், 1.25 மீட்டர் உயரம் கொண்ட 8 டன் எடையுள்ள ஒவ்வொரு கேர்டரும் தண்டவாளங்கள் பொருத்தப்பட்ட பின் 11 டன் எடை கொண்டதாக மாறும். இந்த கேர்டர்களை ஒன்றன்பின் ஒன்றாக வைக்கப்பட்டு ரயில் தண்டவாளங்களில் வைத்தே இழுத்துச் செல்லப்பட்டு கிரேன் உதவியுடன் பொருத்தப்படுகிறது. இந்த 5 கேர்டர்கள் பொருத்தும் பணி 2 வாரங்களில் முடிவடைந்து விடும் எனவும் இதனால் ராமேஸ்வரத்திலிருந்து புறப்படும் ரயில்களின் நேரம் எதுவும் மாற்றப்படவில்லை எனவும் அதிகாரிகள் தெரிவித்தனர். திண்டுக்கல் அடுத்துள்ள பள்ளப்பட்டி பஞ்சாயத்திற்கு உட்பட்ட பேகம் ஷாயிபா நகரில் 1000க்கும் மேற்பட்டோர் வசித்து வருகின்றனர். இங்கு கடந்த 1 மாதமாக குடிநீர் விநியோகம் செய்யப்படவில்லை என பஞ்சாயத்து அலுவலகத்தில் பலமுறை முறையிட்டும் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். அதிகாரிகள் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி அப்பகுதியைச் சேர்ந்தவர்கள் திண்டுக்கல் வத்தலக்குண்டு சாலையில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கடலூர் மாவட்ட ஆட்சியர் சந்திரசேகர சாகமுரி சிதம்பரம் பகுதியில் இரவு ரோந்து பணியில் ஈடுபட்டபோது அவ்வழியாக லாரிகள் அதிக பாரம் ஏற்றிக்கொண்டு அதிவேகமாக செல்வதைக் கண்டு லாரிகளை நிறுத்தி சோதனையிட்டார். வழக்கத்தை விட அதிகமான பாரம் ஏற்றிச் சென்ற 50க்கும் மேற்பட்ட லாரிகளை பறிமுதல் செய்து அதுகுறித்து விசாரிக்க சிதம்பரம் சார் ஆட்சியர் மற்றும் காவல்துறையிடம் ஒப்படைத்தார். மாரியம்மன் திருவிழாவை முன்னிட்டு எருதுவிடும் போட்டி நடைபெற்றது. கிருஷ்ணகிரி மாவட்டம் பூசாரிப்பட்டி கிராமத்தில் நடைபெற்ற இப்போட்டியில் தர்மபுரி, வேலூர் உள்ளிட்ட பகுதிகளில் இருந்து 260 எருதுகள் கலந்து கொண்டன. வாடிவாசலில் இருந்து அவிழ்த்து விடப்பட்ட எருதுகள் மக்கள் கூட்டத்தின் நடுவே சீறிப்பாய்ந்து சென்றன. வெற்றி பெற்ற எருதுகளின் உரிமையாளர்களுக்கு ரொக்கப்பணம் உள்ளிட்ட பல்வேறு பரிசுகள் வழங்கப்பட்டன. இதில் 1000க்கணக்கான மக்கள் கலந்து கொண்டு கண்டு ரசித்தனர். திருப்பத்தூர் மாவட்டம் அநேரி தென்றல் நகர் பகுதியில் திருப்பதி என்பவருக்கு சொந்தமான தேங்காய் நார் கயிறு தயாரிக்கும் தொழிற்சாலை கடந்த 5 வருடமாக இயங்கி வருகிறது. இந்நிலையில் தேங்காய் நார் தொழிற்சாலையில் திடீரென தீப்பற்றிக் கொண்டது. தீயணைப்பு வீரர்கள் வருவதற்குள் ஏராளமான பொருட்கள் எரிந்து சேதமடைந்தன. மின் கசிவு காரணமாக விபத்து ஏற்பட்டு இருக்கலாம் என முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது. இந்த விபத்தினால் சுமார் 10 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் சேதமடைந்தன. ராமநாதபுரம் மாவட்டம் கோட்டைமேடு பகுதியில் முத்துராமலிங்க தேவர் நினைவு கல்லூரி இயங்கி வருகிறது. இந்நிலையில் கல்லூரி மாணவர்கள் முதுகுளத்தூர் சாலையில் ஜாதி வாரியாக கணக்கெடுப்பு எடுக்க வேண்டும் எனவும் டிஎன்டி இன மக்களுக்கு 7% ஒதுக்கீட்டை அதிகப்படுத்த வேண்டும் எனவும் வலியுறுத்தி சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மாணவர்களின் போராட்டத்தால் முதுகுளத்தூர் சாலையில் சிறிது நேரம் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. சென்னை தாம்பரம் அடுத்த பழைய பெருங்களத்தூர் பாரதி நகரைச் சேர்ந்த ஜெயலட்சுமி இரவு தனது வீட்டை பூட்டிவிட்டு அருகில் உள்ள தாய் வீட்டிற்கு உறங்க சென்றுள்ளார்.
காலை வீட்டிற்கு வந்து பார்த்தபோது வீட்டின் பூட்டு உடைக்கப்பட்டு பூஜை அறையில் வைத்திருந்த 3 லட்சம் மதிப்பிலான சுமார் 3 கிலோ வெள்ளிப் பொருட்கள் கொள்ளை போனது தெரிய வந்துள்ளது. புகாரின் பேரில் பீர்கன் காரணை போலீசார் சிசிடிவி காட்சிகளை கைப்பற்றி கொள்ளையர்களை தேடி வருகின்றனர். நதிகளே இல்லடா, நதியே இல்லையா? நதியே இல்லாத நாடா? நதிகளே இல்லாத நாடா? நதி இல்லாத நாடு எது? நதி இல்லாத நாடு எது? நதி இல்லாத நாடா? நைஜீரியா, சுவிட்சர்லாந்து, கிரீன்லாந்து நமக்கு தெரியாது சார். ஆஸ்திரேலியா, ஸ்ரீலங்கா, ஜப்பான் அதான் சார் நமக்கு தெரியல சார். சிங்கப்பூர், மலேசியா, கேரளா, ஜப்பான் அண்ணா அதான் தெரியாதுன்னு சொல்கிறேன். டெல்லியாண்ணா? தமிழ்நாடா இல்லை வெளிநாடா சார்? தெரியாது சார் அந்த அளவுக்கு. ஆப்பிரிக்கா, ராஜஸ்தான், என்னது சொல்கிறதுங்க? நதி இல்லாத நாடு இந்தியா தான். பிரேசிலா? இது கிடையாதுப்பா. ஈரான், பிரான்ஸ், ஆஸ்திரேலியா, ஜப்பான். சத்தியமா ஞாபகம் இல்லைங்க. சிங்கப்பூர், நேபாள், தெரிலங்க. அதில் பார்த்து ஏறிதான் இருக்கு. அப்படியா? சைனா, ஆஸ்திரேலியா, தெரியலையே. கிரீன்லாண்ட், அமெரிக்கா, லண்டன், சாரி எங்க நீங்க? பிரான்ஸ், ஆப்பிரிக்கா. அதை பத்தி என்ன கேட்டா எனக்கு என்ன தெரியும்? ஆஸ்திரேலியா, பிரேசில், பிரான்ஸ், அமெரிக்காவா? சத்தியமா தெரியாது. இதெல்லாம் சொன்னீங்கன்னா நான் எப்பயும் பெரிய கம்பெனில போய் ஒர்க் பண்ணிருப்பேன். அப்புறம் ஆஸ்திரேலியா, அப்புறம் இங்கிலாந்து, சவுத் ஆப்ரிக்கா, சிங்கப்பூர். டிஃப்ரெண்ட்டா யோசி, ஒரே மாதிரி சொல்லுங்க. போதும் தெரியல. பர்மா, கனடா, இலங்கை. சீக்கிரம் வாங்க போலாம். சொல்லு தப்பா கரெக்டா? கரெக்டா தான் இருக்கு. சவுதி அரேபியா நதி இல்லாத நாடு. சவுதி அரேபியா, சவுதி அரேபியா, சவுதி அரேபியா. கோடைகாலம் துவங்கியுள்ள நிலையில் வெயிலின் தாக்கம் நாளுக்கு நாள் கூடுதலாகி வருகிறது. மதுரையில் குளிர்பானங்கள் மற்றும் பழசாறு கடைகளில் விற்பனை அதிகரித்து வரும் நிலையில் இயற்கையான முறையில் தென்னை மரத்திலிருந்து தயாராகும் நீராபானம் விற்பனையும் களைகட்டி வருகிறது. அல்சர், நுரையீரல் பிரச்சினை, சர்க்கரை வியாதி, வயிற்றுப்புண் போன்ற பல்வேறு பாதிப்புகளுக்கு நீராபானம் மருந்தாக கருதப்படுவதால் பொதுமக்கள் அதனை விரும்பி பருகி வருகின்றனர். குரங்கிடம் மாட்டிக்கொண்டு சிலையாக மாறி தப்பிய சிறுவன் குறித்த வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. அருப்புக்கோட்டை அருகே காரியப்பட்டி சாலை மறைக்குளம் கிராமத்தில் சுற்றித் திரியும் ஒற்றை குரங்கு பலரையும் அச்சுறுத்தி வருகிறது. அந்த குரங்கு தற்போது வரை 15க்கும் மேற்பட்ட நாய்களை கடித்துள்ளதாக அந்த பகுதியினர் தெரிவிக்கின்றனர். இதனால் அப்பகுதி மக்கள் மட்டுமல்ல, நாய்களும் அந்த குரங்கை பார்த்தாலே அலறி அடித்து ஓடுகின்றன. இந்நிலையில் கிராமத்தின் பள்ளி சுவரின் மீது அமர்ந்திருந்த 10 வயது சிறுவன் பாரதியின் அருகில் திடீரென குரங்கு வந்துள்ளது. இந்நிலையில் சிறுவனோ செய்வதறியாத சிலை போல் அமர்ந்திருந்தான். இருப்பினும் குரங்கு அச்சிறுவனை விடுவதாக இல்லை. சுமார் 7 நிமிடங்கள் வரை அச்சிறுவனை அசைத்தும் முத்தம் கொடுத்தும் அவனை நகர வைக்க பல விதங்களில் முயற்சி செய்தது. சிறுவனோ குரங்கின் சேட்டைக்கு பிடி கொடுக்காமல் சிலை போல் அமர்ந்திருந்தான். சிறிது நேரம் கழித்து குரங்கு தானாக சென்றதும் சிறுவன் தப்பி ஓடியுள்ளான். இதனை பார்த்துக் கொண்டிருந்த ஒருவர் குரங்கின் சேட்டையை செல்போனில் பதிவு செய்த காட்சிகள் சமூக வலைதளங்களில் வைரலாகி பரவி வருகின்றன. டெல்டா மாவட்டங்களில் குழந்தை தொழிலாளர்களை மீட்டெடுத்து கட்டாய கல்வி அளிக்கவும் நிதியுதவி வழங்க கோரிய வழக்கில் தமிழ்நாடு தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்புத்துறை தலைமைச் செயலர் பதிலளிக்க உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது.
மதுரை சின்ன சொக்கி குளத்தைச் சேர்ந்த ராஜா என்பவர் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் தாக்கல் செய்த பொதுநல மனுவில் 2011 மக்கள் தொகைப்படி 14 முதல் 18 வயதிலான 10% குழந்தைகள் குடும்பத்தின் வறுமை நிலைக்காக வேலைக்கு செல்வதால் அவர்களின் கல்வி, உடல்நலம், உணவு தேவை ஆகியவை முறையாக கிடைப்பதில்லை என உலக குழந்தை தொழிலாளர் மீட்பு அமைப்பு தெரிவித்துள்ளது. அதேபோல தஞ்சாவூர் பகுதியில் 13 முதல் 14 வயது வரை 2 சிறுவர்கள் ஆயிரக்கணக்கான ஆடுகளை மேய்க்கும் கூலி தொழிலாளர்களாக இருந்து வந்துள்ளனர். அவர்களை மீட்டு மறுவாழ்வுக்காக 2 லட்சம் நிதி அளிக்க வேண்டும், மேலும் அவர்களுக்கு கட்டாய கல்வி திட்டத்தை அமல்படுத்த வேண்டும், அவர்களுக்கு பிரதமரின் ஆவாஸ் யோஜனா திட்டத்தில் நிதியுதவி, இலவச வீடு வழங்க உத்தரவிட வேண்டும் என மனுவில் கூறியுள்ளார். இந்த மனு நீதிபதிகள் எம் சுந்தரேஷ் ஆனந்தி அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது நீதிபதிகள் வழக்கு குறித்து தமிழ்நாடு தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்புத்துறை தலைமைச் செயலர் பதிலளிக்க உத்தரவிட்டு வழக்கு விசாரணையை இந்த மாதம் 30ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தனர். வேதாரண்யத்திலிருந்து இலங்கைக்கு கஞ்சா கடத்தப்படுவதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. இதையடுத்து தோப்புத்துறை அருகே வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்த போலீசார் அங்கு வந்த ஆம்புலன்ஸ் வேனை தடுத்து நிறுத்தி சோதனை மேற்கொண்டனர். அதில் இலங்கைக்கு கொண்டு செல்வதற்காக வைக்கப்பட்டிருந்த 50 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள 28 கிலோ கஞ்சா பொட்டலங்கள் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. இந்த கடத்தல் தொடர்பாக சென்னை ஐனாவரம் வில்லிவாக்கம் பகுதிகளைச் சேர்ந்த ராஜ்குமார், மகேந்திரன், விக்னேஷ், சுந்தர் ஆகிய 4 பேரை போலீசார் கைது செய்து விசாரித்து வருகின்றனர். கொடைக்கானல் மலைச்சாலையில் தேர்தல் பறக்கும் படையினரின் சோதனை தொடங்கியது. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் வத்தலகுண்டு மலைச்சாலையில் பிரதான சாலைகளான வத்தலகுண்டு பெருமாள் மலை, பழனி பெருமாள் மலை, தாண்டிக்குடி பண்ணைக்காடு பிரிவு மற்றும் அடுக்கம் பெருமாள் மலை உள்ளிட்ட சாலைகளில் 3 பறக்கும் படை குழுவினர் ரோந்து பணி மூலம் வாகனங்களை சோதனைகள் செய்து வருகின்றனர். நாமக்கல் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட ஏகே சமுத்திரம் ஆவுடையார் கோவில் அருகே உதவி தோட்டக்கலைத்துறை அலுவலர் ராஜவேல் தலைமையிலான கண்காணிப்பு குழுவினர் வாகன தணிக்கையில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது அவ்வழியாக வந்த சேலம் மாவட்டம் சிலம்பரசன் என்பவரின் பொலிரோ காரை சோதனை செய்தபோது உரிய ஆவணங்கள் இன்றி எடுத்துச் சென்ற 1,24,000 பணத்தை பறிமுதல் செய்தனர். இதேபோல 3 முட்டை வியாபாரிகள் ஆவணங்கள் இன்றி கொண்டு சென்ற 6,5 லட்சம் ரூபாயும் பறிமுதல் செய்யப்பட்டது. நீலகிரி மலை ரயிலில் காவல்துறை மற்றும் தேர்தல் கண்காணிப்பு அதிகாரிகள் தீவிர சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். நீலகிரி மாவட்டத்தில் நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் சுற்றுலா பயணிகள் வருவர் என்பதால் சுற்றுலா பயணிகள் போர்வையில் வாக்காளர்களுக்கு பரிசுப் பொருட்கள், பணம் ஏதாவது எடுத்து வரப்படுகிறதா என்பதை 27 பேர் கொண்ட கண்காணிப்பு அதிகாரிகள் தீவிரமாக கண்காணித்து வருகின்றனர். மலை ரயிலில் பயணிப்போரின் பைகளை தீவிரமாக சோதனை செய்த பின்னரே ரயில் நிலையங்களில் இருந்து வெளியேற அனுமதிக்கின்றனர். தேர்தல் நடத்தை விதிகள் அமலுக்கு வந்ததை அடுத்து நீலகிரி மாவட்டத்தை அடுத்த தமிழக கேரள எல்லைப் பகுதியில் உள்ள சோதனை சாவடிகளில் கண்காணிப்பு தீவிரப்படுத்தப்பட்டு இருக்கிறது. இந்த நிலையில் நாடுகாணி சோதனை சாவடியில் லாரிகளில் உரிய ஆவணங்கள் இல்லாமல் கொண்டுவரப்பட்ட 3,30,000 ரூபாய் பணம் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. தமிழக கேரள எல்லையில் உள்ள 8க்கும் மேற்பட்ட சோதனை சாவடிகளில் கண்காணிப்பு பணி தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. தேர்தலை முன்னிட்டு தென்காசியில் தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலுக்கு வந்துள்ள நிலையில் கேரளா தமிழக எல்லைப் பகுதியான புள்ளியரை சோதனை சாவடியில் காவல்துறையினர் தீவிர வாகன சோதனையில் ஈடுபட்டுள்ளனர். இந்நிலையில் கேரளாவிலிருந்து தமிழகம் வந்த காய்கறி வியாபாரியிடம் சோதனை நடத்தியுள்ளனர். அப்போது அவரிடம் உரிய ஆவணம் இல்லாமல் கொண்டுவரப்பட்ட 1 லட்சம் ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டது. திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் புறவழிச்சாலை பகுதியில் தேர்தல் பறக்கும் படை அதிகாரி பரந்தாமன் தலைமையில் வாகன சோதனை நடத்தப்பட்டது. அப்போது அவ்வழியாக வந்த டாடா சுமோ வாகனத்தை சோதனை செய்ததில் அதில் சுமார் 31,000 மதிப்பிலான வீட்டு உபயோகப் பொருட்கள், மிக்சி, கிரைண்டர், கேஸ் ஸ்டவ், அயன் பாக்ஸ், குக்கர் உள்ளிட்டவை உரிய ஆவணங்கள் இல்லாமல் எடுத்து சென்றதாக தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகளால் பறிமுதல் செய்யப்பட்டு ஆம்பூர் வட்டாட்சியர் அலுவலகத்தில் ஒப்படைக்கப்பட்டது.
கொடைக்கானலில் நகராட்சி கடைக்காரர்கள் கொரோனா ஊரடங்கால் பொருளாதாரம் குன்றியுள்ளதாக கூறி 6 மாத கடை வாடகையை ரத்து செய்ய கோரி போராட்டத்தில் ஈடுபட்டனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் ஏரி காட்சி பகுதி, ஏரி சாலை, கலையரங்கம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் நகராட்சிக்கு சொந்தமான 600க்கும் மேற்பட்ட கடைகள் உள்ளன. கடை உரிமையாளர்கள் அனைவரும் கொரோனா பொது முடக்கத்தால் தங்களுடைய பொருளாதாரம் மிகவும் குன்றியுள்ளதாக தெரிவிக்கின்றனர். இதனால் வாடகை கட்ட முடியாமல் தவிப்பதாகவும், எனவே 6 மாத கடை வாடகையை ரத்து செய்து நகராட்சி உத்தரவிட வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி 1 நாள் கவனஈர்ப்பு கடையடைப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். தமிழ்நாடு முழுவதும் சட்டசபை தேர்தல் அறிவிக்கப்பட்டுள்ளதால் தேர்தல் நடத்தை விதிகள் அமலுக்கு வந்துள்ளது. இதைத் தொடர்ந்து தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் பறக்கும் படையினர் முறையற்ற பண பரிவர்த்தனைகளை தடுக்கும் வகையில் வாகன சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த பணியின் போது வருவாய்த்துறை அதிகாரி, சப் இன்ஸ்பெக்டர், தலைமை காவலர், ஆயுதப்படை காவலர், பெண் காவலர் மற்றும் வீடியோ ஒளிப்பதிவாளர் அடங்கிய குழுவினர் பணியில் ஈடுபடுவது வழக்கம். தற்போது வீடியோ ஒளிப்பதிவு செய்வதற்கு ஒப்பந்த புள்ளிகள் மண்டல அளவில் விடப்பட்டதாகவும், அதற்கு விதிக்கப்பட்ட விதிமுறைகள் மாவட்ட அளவிலான சங்கத்தினர் எடுக்க முடியாத அளவிற்கு உள்ளதாகவும் புகார் எழுந்தது. இதையடுத்து உள்ளூர் சங்கத்தில் பதிவு பெற்ற புகைப்படக்காரரை இப்பணிக்கு நியமிக்க வேண்டும் என கோரிக்கை விடுக்கப்பட்டது. திருச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலக சாலை உள்பட 5 இடங்களில் ஆட்டோமேட்டிக் நம்பர் பிளேட் ரீடர் எனப்படும் தானியங்கி கேமராக்கள் நிறுவப்பட்டுள்ளன. இந்த சாலைகளில் விதிமுறைகளை மீறும் வாகனங்களை ANPR கேமராக்கள் கண்டுபிடித்து நகர காவல்துறை கட்டுப்பாட்டு அறைக்கு அனுப்பும். மோட்டார் வாகன சட்டம் 1988 கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டவுடன் வாகனத்தின் உரிமையாளருக்கு குறுஞ்செய்தி கிடைக்கும். இதன் மூலம் நாள் ஒன்றுக்கு 1000 வழக்குகளை கூட எளிதில் கையாள முடியும் என திருச்சி மாநகர காவல் ஆணையர் லோகநாதன் தெரிவித்துள்ளார். மக்களின் நலன் கருதி காவல்துறையின் பல்வேறு புது முயற்சிகளை மேற்கொள்ளும் பொழுது மக்கள் அதன் முக்கியத்துவத்தை புரிந்து கொண்டு சாலை விதிகளை பின்பற்ற வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டுள்ளார். மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றம் முருகன் கோவில் மலையின் மேல் சுமார் 500 ஆண்டுகள் பழமை வாய்ந்த சுல்தான் சிக்கந்தர் அவுலியா தர்காவில் சந்தனக்கூடு விழா விமரிசையாக நடைபெற்றது. இதற்காக வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட 3 அடுக்கு வாகனத்தில் சந்தன கும்பம் வைக்கப்பட்டு மேளதாளங்களுடன் வீதியுலா நிகழ்ந்தது. கோலாகலமாக நடைபெற்ற இந்த சந்தனக்கூடு திருவிழாவில் மத நல்லிணக்கத்தோடு அனைத்து சமுதாய மக்களும் கலந்து கொண்டனர். சரபங்கா நீரேற்றும் திட்டத்தை கண்டித்து தமிழ்நாடு விவசாய சங்கம் சார்பில் திருத்துறைப்பூண்டியில் ஏராளமானோர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி மண்ணை சாலையில் உள்ள மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அலுவலகம் முன்பு சரபங்கா நீரேற்றும் திட்டத்தில் நடைபெறும் முறைகேடுகளை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மதுரை மாநகராட்சியில் கடந்த 16 ஆண்டுகளாக 723 தூய்மை பணியாளர்கள் தினக்கூலி அடிப்படையில் பணிபுரிந்து வருகின்றனர். இவர்கள் தங்களது காலமுறை ஊதியம் வழங்கி பணி நிரந்தரம் செய்ய கோரி மாநகராட்சி அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். பவானிசாகர் சட்டப்பேரவை தொகுதி மக்கள் தேர்தலில் அச்சமின்றி வாக்களிக்க போலீசார் தேர்தல் பாதுகாப்பு விழிப்புணர்வு பேரணி நடத்தினர். சத்தியமங்கலம் SRT மைதானத்திலிருந்து புறப்பட்ட போலீஸ் அணிவகுப்பில் துணை ராணுவ படையினர் உட்பட 150க்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர். பவானிசாகர் சட்டப்பேரவை தொகுதி மக்கள் தேர்தலில் அச்சமின்றி வாக்களிக்க போலீசார் தேர்தல் பாதுகாப்பு விழிப்புணர்வு பேரணி நடத்தினர். சத்தியமங்கலம் SRT மைதானத்திலிருந்து புறப்பட்ட போலீஸ் அணிவகுப்பில் துணை ராணுவ படையினர் உட்பட 150க்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர். மதுரை திருப்பாலை சாவடி திருப்பகுதியில் ராஜீவ்கான் என்பவரது வீட்டில் ஆள் நடமாட்டம் இல்லாததை அறிந்த அடையாளம் தெரியாத சிலர் வீட்டின் முன்பக்க கதவை உடைத்து பீரோவில் வைக்கப்பட்டிருந்த 17 சவரன் தங்க நகைகள் மற்றும் 15,000 ரூபாய் பணத்தை திருடி சென்றுள்ளனர். புகாரின் பேரில் தல்லாக்குளம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர்.
குமரி மாவட்டம் மார்த்தாண்டம் பகுதியில் பெட்ரோல் டீசல் விலை உயர்வுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் விதமாக இளைஞர் ஒருவர் நுங்கு வண்டியை தயார் செய்து முக்கிய வீதிகள் வழியாக பயணித்து அனைவரின் கவனத்தையும் ஈர்த்துள்ளார். இளைஞரின் இந்த செயல் இணையத்தில் வைரலாகி வருகிறது. தமிழகத்தில் வரும் ஏப்ரல் 6ஆம் தேதி நடைபெறும் சட்டமன்ற தேர்தலில் பொதுமக்கள் எவ்வித அச்சமும் இன்றி வாக்களிக்க வலியுறுத்தி துணை ராணுவத்தினர் மற்றும் காவல்துறையினரின் கொடி அணிவகுப்பு பேரணி தமிழகம் முழுவதும் பல்வேறு இடங்களில் நடைபெற்றது. அரியலூர் மாவட்டம் கரடிக்குளம் கிராமத்தில் பெரம்பலூர் மாவட்ட நுகர்வோர் கூட்டுறவு துறைக்கு சொந்தமான இண்டேன் கேஸ் குடோன் உள்ளது. இந்நிலையில் இண்டேன் கேஸ் குடோன் மிகவும் பாதுகாக்கப்பட்ட நிலையில் இருப்பதாக கூறி கிராம மக்கள் குடோனுக்கு செல்லும் பாதையை மறித்து மரங்கள் நட்டு நூதன போராட்டத்தில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்து வந்த ஜெயங்கொண்ட இன்ஸ்பெக்டர் பொதுமக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினார். சீர் மரபினர் உள்பட 68 சமுதாய மக்களுக்கு 20% இடஒதுக்கீடு வழங்க வலியுறுத்தி மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் கல்லூரி மாணவ மாணவிகள் மதுரை தேனி தேசிய நெடுஞ்சாலையில் மறியலில் ஈடுபட்டனர். கடலூர் மாவட்டம் கீழ் உரத்தூர் ஊராட்சியை 2 பிரித்து கொளவாய் கிராமத்தை தனி ஊராட்சியாக அறிவிக்க கோரி கிராம மக்கள் போராட்டம் நடத்தினர். செங்கல்பட்டு மாவட்டம் மாமல்லபுரம் பேரூராட்சியில் துப்புரவு பணியாளர் நியமனத்தில் பல்வேறு முறைகேடுகள் நடைபெறுவதாக குற்றச்சாட்டு தெரிவித்து அனைத்து கட்சியினர் இன்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனா்.